ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்ப படங்கள் ரிலேட்டடா நீங்க போடுறீங்க, ஒரு சாங்க ஒரு ஒரு கான்ட்ரவர்சினா போடுறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நம்மளே காதி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான். உண்மையா யோசிச்சு பாருங்க, நாங்க இல்லனா நீங்க இல்ல, நீங்க இல்லனா நாங்க இல்ல. வி ஹேவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இண்டஸ்ட்ரி. நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கிறது, பர்சனலா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது, சர்டிபிகேட் கொடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல. கரெக்டா, நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசும்போது நம்மள என்னது அசிங்கமா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. நம்ம பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல அடி வாங்கியிருக்கோம், பர்சனலா ஒரு விஷயம் நம்ம பேசுறோம், ஷேர் பண்றோம், இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேற. பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து முட்டாளா வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா யாரை பத்தி வேணா, யாரு நல்ல மதர் கிடையாது, யாரு நல்ல ஃபாதர் கிடையாது, உங்க ஹேபிட்ஸ் என்ன, அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம். அதை வந்து மீடியா இவ்வளோ பெருசா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது கண்டிப்பா வந்து வருத்தமா ஒரு இண்டஸ்ட்ரியிலே இல்ல ஒரு மாசமா நான் வெளிநாட்டுல இருக்கேன். அப்ப அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கும் போது நமக்கு அசிங்கமா இருக்குல்ல, என்னங்க உங்க இண்டஸ்ட்ரியிலே இப்படி. அப்போ நம்ம போய் இதை பத்தி பேசி அதை பெருசு பண்றதுக்காக இல்ல, பட் ஒரு சில மீடியா, அகேன் ஒரு சில மீடியா இதை உட்காந்து பெருசா காமிக்கிற போது, நான் பொதுவா தான் பேசுறேன், தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இது மீண்டும் மீண்டும் கிளறி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி, நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளே அவங்களை காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா யாரை பத்தி வேணா பேசலாம் இல்லையா, எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க, ஒதுங்கி நாங்க போறோம், இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மீடியா கிட்ட நான் கேக்குறேன், அவங்க யார்கிட்டயும் நான் பேச விரும்பல, மீடியா கிட்ட கேக்குறேன், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. படங்கள் ரிலேட்டடா பண்ணுங்க. என்னோட கேரக்டரோ என் கேரக்டர் வச்சு நான் ஒரு விஷயம் ஓபனா பேசலாம். நான் இல்லாத ஒரு விஷயத்த பத்தி இப்ப நானே கேரக்டர் ஒரு விஷயத்துல சரியில்லைன்னு வச்சுப்போமே, ஓகே, என்னோட கேரக்டரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது அந்த விஷயத்துல, ஒரு விஷயத்துல அந்த விஷயத்த நான் எல்லாரையும் பத்தியும் நான் தப்பா பேசும்போது யார் தப்பிங்க? மென்டல் பேசதான் செய்யும். நம்ம மீடியாக்கள் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரிக்வெஸ்டா தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக, நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில, அசிங்கம் வேண்டாம், பேசுறவங்க பேசட்டும், நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டான்றது தான் என்னோட வேண்டுகோள். ஒரு அன்பான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்கு, அதுக்காக நான் பேசுறேன், அவ்வளவுதான்.